வெல்கம் பேக் டு சுகன்யா சுரேஷ் தமிழ் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அளவுக்கு அதிகமான உடல் பருமனோட குண்டா மாறி போயிருக்கிற சில விலங்குகள் பற்றி தான் இந்த வீடியோ வழியாக பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, எந்தெந்த விலங்குகள் குண்டா மாறி போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பாக்குறது ஒரு பூனை. இந்த பூனையோட பேர் வந்து கார்ஃபீல்ட். இதுதான் உலகத்தோட ரொம்ப குண்டான பூனை அப்படின்னு பெயர் வாங்கியிருக்கு. இதோட எஜமான் இது மேல இருக்கிற அன்பை காட்டுறதுக்காக அளவுக்கு அதிகமான சாப்பாடு கொடுத்துருக்காரு. இந்த பூனையுமே அந்த சாப்பாடு எல்லாமே நல்ல டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருக்கு. ஒரு கட்டத்துல இதால நடக்கவே முடியல. பயந்து போன ஓனர் இதை நியூயார்க்ல இருக்கிற ஒரு அனிமல்ஸ் ரெஸ்கியூ சென்டர்ல வந்து கொடுத்துருக்காரு. அவங்க வந்து அனிமல்ஸ் எல்லாமே நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிறவங்க. இதோட வெயிட் வந்து 17 கிலோவா இருந்தது. சாதாரணமா இருக்கிற பூனையை விட இது 3 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தனி கவனம் கொடுத்து ஹெல்த்தியான சாப்பாடு, அதுவும் ரொம்ப தேவைக்கு மட்டுமே கொடுத்து, கொஞ்சம் கொஞ்சமா உடற்பயிற்சியும் கொடுத்ததுனால அதோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அது ஒரு நார்மல் பூனை மாதிரி நடக்கவும் ஓடவும் ஆரம்பிச்சு ஒரு ஹெல்த்தியான பூனையா இருக்குது. அடுத்ததா பாக்குறது உராங்குட்டான். இதோட பேர் வந்து ஆஷைன். இதுவும் வனவிலங்கு பூங்காக்கள் இருந்தது தான். இதுக்கு வந்து கேக், அப்புறம் ஸ்வீட், இந்த மாதிரி இதெல்லாம் அது விரும்பி சாப்பிட்டதுனால இதோட வெயிட்டுமே ரொம்ப அதிகமாயிட்டு, நார்மலா உராங்குட்டான் எல்லாம் 50 கிலோ வரைக்கும் இருந்தது அப்படின்னா மரத்துல தொங்கி விளையாட முடியும். ஆனா இதோட வெயிட் வந்து 99 கிலோ வரைக்கும் போயிட்டு, மனிதர்களுக்கும் இதுக்கும் டிஎன்ஏ வந்து 97% வரைக்கும் நல்ல மேட்ச் ஆகும். அதனால இதுக்கு மனிதர்களுக்கு வரக்கூடிய நோயெல்லாம் வந்திருக்கு. டயபெட்டிஸ், பிரஷர், இதய பாதிப்பு, அந்த மாதிரி மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய் எல்லாமே வந்ததுனால இதை தனி கவனம் செலுத்தி இதை தனியா தூக்கியிருக்காங்க. அடுத்த 4 மாசத்துக்கு இதுக்கு வெறும் காய்கறிகளும் பழங்களும் மட்டும்தான், அதோட கொஞ்சம் கொஞ்சமா உடற்பயிற்சி செய்யறதுக்கும் அதை வந்து பழக்கியிருக்காங்க. அதோட ரிசல்ட்டா இந்த ஆஷையின் உரங்கிட்ட நல்ல வெயிட் கம்மியாகி வந்திருக்கு. இப்போ அது ஒரு ஹாப்பியான லைஃபை வாழுது. அடுத்ததா பாக்குறது அணில். அணில்னாலே ரொம்ப ஆக்டிவா அங்கங்க ஓடிட்டு இருக்கோம். ஆனா இந்த அணில் வந்து ரொம்பவே குண்டா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தன்னோட தோட்டத்துல ஒருத்தர் பறவைகள் சாப்பிடறதுக்காக நிறைய நட்ஸ், விதைகள், கொட்டைகள் இது எல்லாமே போட்டு வச்சிருக்கிறாரு. இதை பார்த்து அந்த அணில் அந்த நட்ஸ் எல்லாமே நல்லா சாப்பிட்டுருக்கு. அந்த நட்ஸ் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருந்ததுனால தினமுமே அதை சாப்பிடறத வழக்கமா வச்சிருக்கு. அதுவும் அதால எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் தினமுமே சாப்பிட்டுருக்கு. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா உடம்பே பெருத்தும் போயிடுச்சு. கடைசி அந்த பாக்ஸ்ல இருந்தது எல்லாமே சாப்பிடறதுக்காக போகும்போது இருந்த எல்லாத்தையுமே நல்லா பிடிச்சு சாப்பிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அதால அந்த பாக்ஸ்ல இருந்து வெளியே வரவே முடியல. பாக்ஸ்ல போட்ட நட்ஸ் எல்லாமே பறவைகள் சாப்பிட்டுருக்கா இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக தோட்டத்துக்காரர் அதை உத்து பார்க்கும்போது உள்ளே இருந்தது ஒரு பெரிய அணில். கலோரிகள் அதிகமான நட்ஸ் சாப்பிட்டதுனாலயோ, அதே மாதிரி ஓடி ஆடி விளையாடாம உணவு தேடாம ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டதுனாலயோ இது இவ்வளவு தூரம் குண்டாயிருக்கு. அடுத்ததா பாக்குறது கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ்னாலே ரொம்ப பிரைட்டா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். லண்டன்ல இருக்கிற ராக்கி அப்படிங்கிறவங்க வளர்க்குற கோல்டு ஃபிஷ்க்கு நிறைய ஃபீட் பண்ணிருக்காங்க. நிறைய சாப்பாடு கொடுத்து அதை ஒரு குண்டான கோல்டு ஃபிஷ்ஷா மாத்திருக்காங்க. நார்மலா இருக்கிற கோல்டு ஃபிஷ்ஷை விட இதோட வெயிட் வந்து 3 மடங்கு அதிகம், கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு அதிகமாவே வருது. இதனால நிறைய பேர் இந்த குண்டான கோல்டு ஃபிஷ்ஷா வாங்கியே ஆகணும் அப்படின்னு அடம்பிடிச்சதுனால அதோட ரேட்டையும் எக்கச்சக்கமா ஏத்திருக்காங்க. அடுத்ததா பாக்குறது டேரிஸ் த பன்னி. இது ஒரு முயல். முயல்னா பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும். இந்த முயல் அதோட நல்ல குண்டாவும் இருக்கு. இதை ஒருத்தவங்க வளர்க்குறாங்க. இது அளவுக்கு அதிகமாவே கேரட், ஆப்பிள் எல்லாமே ரொம்ப டேஸ்ட் பண்ணி நல்லா விரும்பி சாப்பிடுது. நார்வேல இருக்கிற இந்த முயல் தான் உலகத்தோட அதிக எடை கொண்ட முயல் அப்படின்னு கின்னஸ்ல ரெக்கார்டு கூட வாங்கியிருக்கு. 2 கால்ல எழுந்து நின்னது அப்படின்னா 4 அடி நீளம் வரைக்கும் இருக்குமா. ஆனா இது ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்கு. இதுக்கு பிறக்கிற குட்டியும் நார்மலா இருக்கிற முயலை விட 2 மடங்கு அதிக வெயிட்டோட தான் பிறக்குதான். இந்த முயலோட வெயிட் 22 கிலோ வரைக்கும் இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்ததா பாக்குறது சைபீரிய புலி. சைபீரிய புலி பொதுவா மற்ற எல்லா புலி இனத்தை விட இதுதான் கொஞ்சம் குண்டா இருக்கும், நல்ல வெயிட்டாவும் இருக்கும். காரணம் அது இருக்கிற இடத்துல நல்ல குளிரா இருக்கும். அதனால உடம்புல நல்ல கொழுப்பு சத்து எல்லாமே நல்லா நிரம்பி இருக்கும். அதோட அடர்த்தியான முடியும் இருக்கும். அதனால ஏற்கனவே பாக்குறதுக்கு நல்ல வெயிட்டா தான் இருக்கும். இந்த சைபீரிய புலி எல்லாமே வனவிலங்கு பூங்காக்கள்ல பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்படுபவை. இதை செக் பண்றதுக்காக வந்த வனவிலங்கு ஆர்வலர்கள் இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனாங்க. காரணம் எப்போ இருக்கிறத விட தொப்பையும் சதையுமா நல்ல கொழுகொழுன்னு ஓவராகவே வெயிட் போட்டிருக்கேன். இதனால ரொம்ப அதிகமாக அதால் ஓடவும் முடியல. இவ்வளோ குண்டா இருக்கிறது உடம்புக்கு எப்போவுமே நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புலிகளையும் பாதுகாக்கிறதுக்காக அதுக்கு ப்ராப்பரான டயட் கொடுக்க சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க. அடுத்ததா பூங்கா சார்பில் தேவையான அளவுக்கு மட்டுமே உணவு கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சியும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாக்குறது ரக்கூன். இந்த ரக்கூன் ரொம்பவே குண்டா இருக்கு. இது சாப்பிடுறது எல்லாமே சிப்ஸ், ஐஸ்கிரீம், சீஸ், பிரெஞ்சு ஃப்ரைஸ் இதுதான் இது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுது. அதோட இதோட உடம்புல தைராய்டு பிரச்சனையும் இருந்ததுனால இது ஏற்கனவே ரொம்ப குண்டா இருக்கு. இதோட இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்டதுனால இன்னும் அதிகமா குண்டாகுது. நம்ப முடியாத அளவுல ஒரு கட்டத்துல இது 32 கிலோ வரைக்கும் வந்துடுச்சு. இதால ஒரு கட்டத்துல நடக்கவும் முடியல. அதோட தைராய்டோட சேர்த்து இன்னும் நிறைய நோய்களும் சேர்ந்தே உடம்புக்கு வந்திருக்கு. தைராய்டு, அதிகப்படியா சிப்ஸ் சாப்பிட்றது, இதோட உடல் எடை எல்லாம் சேர்த்து அதால ஒரு நார்மலான ரக்கூன் மாதிரி வாழ முடியல.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குண்டான விலங்குகள் பற்றி தான் இந்த வீடியோ வழியாக பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.